சூரிய பிரகாஷ் சார், நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த விபத்தை தாண்டி நம்ம சில விஷயங்கள் பேசுவோம். விபத்து தாண்டி நம்ம அந்த ரெஸ்கியூ எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு அங்கே ரயில்களும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாதது 9 வருடங்கள். அவங்க தரப்பில் நாங்கள் நிரப்பிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் ஆளும் கட்சி தரப்பில் இப்போ இங்கே பார்க்க வேண்டியது, ஒர்க் ஷார்ட்டேஜ் இருக்கா, ஒர்க் ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்கா, அப்படியே இருந்தாலும் இந்த ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்றது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் லேபர்ஸ் கிடைக்கிறாங்க நமக்கு, ஆனால் அந்த ஸ்கில்டு ப்ராப்பராக இருக்காங்களா. 4வது, உங்களுக்கான ஒர்க்லோடும் அதிகமாகிடுச்சா. இது நீங்கள் இதெல்லாம் இதனால் சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம் நமக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள உலகத்தில், இன்றைக்கி உள்ள டிரான்ஸ்பரன்சி, ரைட் டு இன்ஃபர்மேஷனில் உடனுக்குடன் தகவலை வந்து வாங்கினே இருக்காங்க. இந்த பர்டிகுலராக வந்து 3.25 லட்சம் காலிஸ்தானங்கள், 3.25 லட்சம் காலிஸ்தானங்களில் கிரிட்டிக்கலாக இருக்கிற கேட்டகரி வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வருது. கிரிட்டிக்கல்னா அவர் சொல்லக்கூடிய அந்த கடையில் கடை நிலையில் இணைக்கக்கூடியவர்கள்னு சொல்கிறீங்களா? அதான் டிரைவர், கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர், டெக்னீஷியன், டெக்னிக்கல் சூப்பர்வைசர், கேட் கீப்பர், ஸோ ட்ராக் மெயின்டைனர், ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறவங்க, அப்புறம் ஓஹெச்சி ஒயர் மேலே போகிறது அது. ஸோ இவங்களும் கிரிட்டிக்கல் சேஃப்டி கேட்டகரி. இதுக்கு வந்து ரொட்டீனாக எடுத்துருந்தாங்க, ரொட்டீனாக எடுத்துக்கினே இருந்தாங்க. அந்த 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்போ 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்போ ரொட்டீனாக ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர்சின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதை வந்து நடுப்புற இவங்க வந்து ஏன் அதை நிறுத்தினாங்கன்றது தெரியல. ரைட்டு, ஏன் நிறுத்தினாங்கன்றது ஒரு பக்கம், உடனே ஒரு பக்கம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், வேகன்சியை வந்து ஃபில்அப் பண்ணிக்கினே இருந்தாங்க, காலிஸ்தானங்களை பூர்த்தி செய்துக்கினே இருந்தாங்க, ஒரு பக்கம் ஓய்வு பெற்றவர்கள் இருந்தார்கள், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், டெத் இதெல்லாம். அந்த சைக்கிள் கரெக்டாக இருந்துச்சு, அந்த சைக்கிள் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பை அண்ட் லார்ஜ் தே மெயின்டைன் தி இயர்லியர். இந்த லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 டிகேடாக என்ன ஆகுதுன்னா, அக்குமுலேஷன் ஆகி 3.25 இதாச்சு. ஃபர்தராக இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தியாகவே ஆகிடுது, ஏன்னா டெத்து அதிகமாகச்சு. இதனால் இது ஒரு பக்கம் அக்குமுலேஷன் ஆனாலும், ஒரு பக்கம் ப்ரெஷர் மவுண்டிங், எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப் இப்போ இருக்கவங்களுக்கு மென்டல் அகனி, இதை முடிச்சுட்டு போகணுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நடந்த ஒரு குறிப்பாக வந்து பாலசோர் இது பிலாஸ்பூரில் வந்து பார்த்தீங்களா, 19/4 ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவர் சொன்னார் அந்த ஆக்சிடெண்ட் வந்து சிக்னல், ரெட் சிக்னல் ஷூட் அப் பண்ணிவிட்டு போய் இடிச்சு ஸ்பாட்லேயே காலி. நல்ல வேலை அவர் பேசஞ்சர் வண்டியில் இடிக்கலை, அவர் இடிக்கலைன்னா அது மாதிரி நடந்தது. அவர் ஒர்க் அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போதே 14.5 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காரு. அதுதான் கேள்வியாது, 14 மணி நேரம் ஒர்க்லோடு. அது மட்டும் இல்லை, அவர் டியூட்டி முடிச்சுட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 16 இல்லை 17 மணி நேரம் ஆகிடும். அவருக்கு டியூட்டி அவர் அடித்து ஸ்பாட்டில் சேர்த்து சிக்னல் ஷூட்டப் பண்ணது இப்போ தான் 19/4 நடந்தது. சரி, இந்த வேக்கன்சிலாம் அக்குமுலேட் ஆகிற ஆக டிரைவருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. 16 மணி நேரம், 18 மணி நேரம், 12 மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஹியூமனால் வேலை செய்யறது கஷ்டம். அவங்க டிரைவருக்கு மட்டும் 10 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்யலாம். ஓகே, திருப்பாதின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க, நிறைய கமிட்டி, அணுல் கக்கோட்கர் கமிட்டி, அணு விஞ்ஞானி வச்சு கக்கோட், அதில் நானும் உறுப்பினராக இருந்தாலும் இப்போ பங்கெடுத்துக்கிட்டோம். ஹெச்ஆர் கண்ணா, ஜஸ்டிஸ் கண்ணா, அதுக்கப்புறமா திருப்பாதின்ற ஒரு செக்ரட்டரி, இதெல்லாம் ஃபுட்டு கடந்து வர வேண்டிய ஒரு கமிட்டியாகவே போய் கமிட்டி போட்டு அந்த பரிந்துரைலாம் அமுல்படுத்தலை. இந்த கவர்மெண்ட்டை வந்து ஏன் அமுல்படுத்தலைன்றதுக்கும் டிஸ்கஷன் இல்லை, கேட்டால் வந்து பதில் இல்லை, பார்லிமெண்ட்லேயும் பதில் இல்லை. ஸோ ரொம்ப வெக்ஸாகி தொழிலாளர்கள் மத்தியில் இதாச்சு, அது ஒரு பக்கம். இப்போ வேகன்சிஸை பார்த்தீங்களா, 3.2 லட்சத்தில் எப்போ ஃபில்அப் பண்ண போகிறீங்கன்றதுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை, இது விஷன் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம், இந்த வருஷத்தில் இவ்வளோ பண்ண போகிறோம். வேகன்சி ஜாஸ்தி ஆகினே போகுது, ரெண்டு இப்போ ரன்னிங் ஷாப்புக்கு நேராக வந்தால் அவங்கள வந்து 225 மணி நேரம் ஒரு ஃபார்ட்நைட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கன்றாங்க. ஒரு ஃபார்ட்நைட்டுக்கு வந்து 110 மணி நேரம் இல்லை 115 மணி நேரம் ரீசனபிளாக ஒர்க் பண்ணலாம். ஒரு ஃபார்ட்நைட் வந்து உங்களுக்கு தெரியும், 15 நாளில் ஒரு 2 ரெஸ்ட்டு போயிட்டால் கூட வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 6:48, 6:48 96 மணி நேரம், 96+12 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வேலை செஞ்சால் கூட 110 மணி நேரம் ரீசனபிளாக இல்லை, 125 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் கமிட்டி இது பண்ணி. இப்போ புதுசாக இடி கமிட்டி லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் போட்டு அதில் மாடிஃபை பண்ணி இப்போ கொண்டு வராங்க. பழைய கமிட்டி இருந்ததை ஒத்துக்கிட்டு அதனால் வந்தாலும் இப்போ ஏன் அது பக்கம் ஒரு பக்கம் வேகன்சி ஜாஸ்தியாகுது. அப்புறம் நீங்களே டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆச்சு, உழவு வரும்படி ஜாஸ்தியாகிடுச்சு, 1512 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டிருக்கோம் லாஸ்ட் இயர் April 23. அப்படி கையாண்டும் போது எவ்வளோ அதுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க? ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி ஓடுதுன்னா 22,000 வண்டி ஓடுது, 12,000
பேசஞ்சர் ட்ரெயின் 9000 குட்ஸ் ட்ரெயின் குட்ஸ் ட்ரெயின் ப்ளஸ் அந்த வண்டி எல்லாம் சேர்த்தா 21-22000 வண்டி ஓட்டுறாங்க. 1812 மில்லியன் டன் சரக்குகளை கையாளுறாங்க. 7000 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது இல்லாத இவங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் 6000-7000 வந்து புதிய பாதைகள் போதப்பட்டிருக்குது, ஸ்டேஷன்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு புதிய அசட்டுக்கு கொண்டு வந்தீங்களா? ஒரு பக்கம் பழையதுக்கு வேகன்சி ஃபில்அப் பண்ணல, நியூ அசட்டுக்கு நீங்கள் கிரியேஷனே பண்ணல போஸ்ட்டை. சரி, ஒரு பக்கம் அதில் ஒரு சஃபரிங். பட் இப்போ டெக்னாலஜி உச்சத்தில் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் ஒரு 20-20 வருஷம் முன்னாடி சொன்னீங்கன்னா இவங்க எல்லாருக்குமான வேலைகள் ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு டெக்னாலஜியை கற்றுக்கொண்டு அதை கையாள வேண்டிய வேலையாட்கள் இருந்தாலே போதும். எக்ஸாக்டா, டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி தான் வேகன்சிஸ் அரை பண்ணியிருக்காங்க. இப்போ ரைட்டு, டெக்னாலஜி ஃபார் ட்ராக் மெயின்டெனருக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. ட்ராக் மிஷின்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. 60-70 கோடி, 80 கோடியில் மிஷின்ஸ் வாங்கினே இருக்காங்க. அது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ரென்த்தே வந்து இப்போ வந்து 20% வச்சுனா போதுன்னு சொல்லி 20%ல் வச்சுருக்காங்க. அந்த 20%லேயே அதுக்கு வரோம்னா 14 லட்சம் இருந்தது, 14 லட்சம் ஸ்டாப் இருந்தது, அது இப்போ வந்து 11 லட்சம் ஆகிடுது, கிட்டத்தட்ட 3 லட்சம். ஆனாக்கா டெக்னாலஜி என்னதானோ, டிரைவரை ரீப்ளேஸ் பண்ணல, ஸ்டேஷன் மாஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணல, அதுக்கப்புறம் கார்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் அப்படி டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணாலும் ஏன் 16 மணி நேரம் போய் ஒர்க் பண்ணுறீங்க, வேலை வாங்குறாங்க? ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரிலீஃப் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், அரக்கோணத்தில் ஸ்டேஷன் மாஸ்டர் 30 மணி நேரம் வேலை செய்கிறார். வண்டி நிறுத்திட்டு, சதாபதியை நிறுத்திட்டு இறங்கி போயிட்டார். ஓ, அதுக்கப்புறம் என்னால் வேலை செய்ய முடியல, நான் கேட்டால் நீங்கள் ஆள் அனுப்ப மாட்டேன். தான் டெக்னாலஜிக்கு ஹியூமனுக்குமான வித்தியாசம், ஹியூமன் ஹியூமன் தான். அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்களே வச்சுருக்கீங்க, டெக்னாலஜி இந்த இடத்துல வந்திருக்குது, இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இப்போ ஐயா மையப்பன் சார் ஒரு சில விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இவ்வளோ சீக்கிரத்தில் இது ரெஸ்டோரேஷன் வந்துடுது. பாஸ்ட் 3 இதை எடுத்துங்க, கடைசி ஒரு 10 ஆண்டு எடுத்துட்டிங்களா, ட்ரமெண்டஸாக எல்லா இடத்துலையுமே, ஈவன் பாம்பே ரயட்ஸ் குண்டுவெடிப்பில் கூட இம்மிடியட் ரெஸ்டோரேஷன், எல்லா இடத்துலையுமே நீங்கள் இம்மிடியட்டாக ரெஸ்டோரேஷன். அது கேபபிள், ரயில்வே ஸ்டாப் இருக்காங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு உடனே ஆட்கள் வேணும்னா தேவைப்படும்ல? நீங்கள் என்ன தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? இப்போ இவ்வளோ கையாளக்கூடிய, இவ்வளோ பேசஞ்சர் பயணிக்கக்கூடிய, இத்தனை ரயில் விடக்கூடிய இடத்துல இது இன்னும் பக்குவப்படுத்தணும், இன்னும் திறம்பட செயல்பட வைக்கணும்னா இட்ஸ் ஹை டைம் தட் யூ ஹாவ் டு ரெக்ரூட் பீப்புள். இதுதான் நீங்கள் உங்கள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய கோரிக்கை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி லெட்டர் வேறு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், 21-22, 35 ஆக்சிடென்ட், ஓகே, கான்சிக்வெண்டல் ஆக்சிடென்ட், 22-23 இப்போ கரண்ட் இயர் இப்போ முடிஞ்சுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஆக்சிடென்ட், கான்சிக்வெண்டல் ஆக்சிடென்ட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 13 ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன், ரீசன் என்ன? அது ரயில்வே நிர்வாகத்துக்கு தெரியும். நான் கான்சிக்வெண்டல் ஆக்சிடென்ட் வந்து 162 ஆக்சிடென்ட், ரைட்டு, அதுலேயும் 35 எஸ்பிஏடின்னு சொல்லுவோம், சிக்னல் பாசிங் அட் டேஞ்சரை பாஸ் பண்ணி, அது 35, டோட்டலாக 162, அதில் ஒரு 48, 210 ஆக்சிடென்ட் லாஸ்ட் இயர் நடந்திருக்குது. இதுக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் பற்றி அனலைஸ் பண்ணி நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணோம். அரசாங்கம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை நல்லா பார்த்துங்களா, கண்ணுக்கு நல்லா தெரியுது. 740 கோடியில் எக்மூர் ஸ்டேஷன் மாடர்னைசேஷன், பெங்களூரில் இந்த ஸ்டேஷன் 1000 கோடிக்கு செலவு பண்ணி ஏர்போர்ட் மாதிரி ஆகிட்டோம். ஆடம்பரம் அது செலவு இருக்குது அப்படின்னு செலவு உள்ளார போய் இந்த அம்மா நேற்று இதில் அடிபட்டவங்க வந்து, சார் நாங்கள் இதுக்கு போனோம் ஸ்டேஷனுக்கு, இது கல்கட்டாவில் பாத்ரூம் யூஸ் பண்ணவே முடியல, எல்லா ஸ்டேஷன்லேயும் எந்த அளவுக்கு பாத்ரூமு ஃப்ளஷ் ரூம் எப்படி இருக்குது, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் வராங்க, கொஞ்சம் நேரம் இருக்க போகிறாங்க, ட்ரெயின் ஏறி போயிட போகிறாங்க, இல்லை வந்து இறங்குனாங்க நேராக ஆட்டோ வச்சு போயிட போகிறாங்க. பட்டு அங்கே என்னத்துக்கு ஏர்போர்ட் மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறீங்களா? சரி வாஸ்தவம், உங்கள் ப்ராமிஸ் இப்போ என்ன இது, அதாவது இதுக்கு அந்த மாதிரி இது வந்திருக்கீங்க, எலெக்ஷனுடைய ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, அங்கே பண்ணுறீங்க, பட்டு சேஃப்டிக்கு ஏன் விட்டுட்டீங்க? பயணிகளுடைய பாதுகாப்பு முக்கியமா, இல்லை இது மாதிரி ஃபேன்சியான நிறைய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், 10,000 கோடி அலாட் பண்ணிருக்கீங்க? கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜென்ரல் சிஏஜி ரிப்போர்ட்லேயே நீங்கள் எதுக்கு பணம் ஒதுக்கினா, எதுக்கு அதுக்கு செலவு பண்ணலை, ஏன் அதுக்கு ஒதுக்கலை, அதாவது ட்ராக் ரினீவல் கிரிட்டிக்கலாக வந்து ட்ராக்கு சேஃப்டி 100% டிகிரி ஆஃப் சேஃப்டி வந்து ட்ராக்கை வந்து ரினியூல் பண்ணணும். இந்த வருஷம் நீங்கள் ட்ராக் ரினியூல் பண்ணுறதுக்கு பணம் குறவாக ஒருத்துட்டிங்களா? எது 9-36 சிஏஜி ரிப்போர்ட்லேயே இருக்குது, ரைட்டு, அதை நீங்கள் ட்ராக்குக்கான ரினியூவலுக்கான இது பணத்தை ஒதுக்கி அதை நீங்கள் பண்ணிங்களா? இல்லாட்டி எவ்ரி இயர் அக்கோமலேட் ஆகி ஜாஸ்தி ஆகிடும். ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம் வந்தே பாரத் கான்செப்ட் போய்ட்டோம், அடுத்தது 130-160 போகிறோம். அவ்வளோ பண்ணும்போது சிக்னலிங் சிஸ்டத்தை மாடர்னிஃபை பண்ணிடும். அதே மாதிரி ஹியூமன் டிபெண்டன்சி, என்ன தான் ஹியூமன் ரியாக்ட் பண்ணால் பண்ண முடியலன்ட்டு நீங்களே சொல்கிறீங்க. வந்தே பாரத் 130 கிலோமீட்டர் போட்டால் நான் இங்கே பிரேக் போட்டேன்னா எங்கே போய் நிற்கும்? ரைட், அதனால் நம்மளுக்கு கேட்டல் மெனஸ் இருக்குது, ஹியூமன் மெனஸ்
ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராஸ் ஆகி நிறைய பேர் லெவல் கிராசிங்ஸ் தான் எல்லாம் இருக்குது. அதனால் இங்கே வந்து வந்தே பாரத் ஓட்டும் போது மென்டல் அகனி யார் டிரைவருக்கு மற்றவங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ரைடு ஓட்டும் போது ரெண்டு பக்கம் கிராஸ் பண்ணுறது இருக்குது எல்லாம் இருக்குது. வந்தே பாரத் எவ்வளோ ட்ரிப்பு புள்ள இது இதில் வந்து டெரெயில்மெண்ட் ஆளும் அதனால் அந்த ஸ்பீடு போகும்போது எதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வேணும், இல்லாட்டினா ஆக்சிடென்ட் தான் நடக்கும்.